உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் வருடப்பிறப்பு, இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். எப்படி நம்ம இங்கிலீஷ் 2022-23 அப்படின்னு நம்பரை வந்து நம்ம வைக்கிறோமோ, அதே போல தமிழ் வருஷத்துக்கெல்லாம் ஒரு நேம் இருக்கு. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம், அந்த சுபாகிருத் வருடம் ஸ்பெசிபிக்கா உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இதுல என்ன கூடுதல் விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுபாகிருத் வருடத்துல இரண்டு பயிற்சிகள் நிச்சயமாக நடக்க போகிறது. ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சுபாகிருத் வருடத்தை பொறுத்தவரை சனி பயிற்சி தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற ஒரு பயிற்சியாக அமைகிறது. ஆனா குரு வந்து நிலையா ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிறார், அவரால் பெயர்ச்சி அப்படின்றத சொல்லவே முடியாது. ஸோ சனி பெயர்ச்சி இந்த சுபகிருத் வருடத்தில் அமைய போகிறது கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அது மட்டும் இல்லை, இந்த வருஷ பலனை சொல்வதற்கு முன்பாக இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, பிளானட்டுடைய பொசிஷன், இந்த நாள் பிறக்கின்ற பொழுது, புத்தாண்டு பிறக்கின்ற பொழுது குரு பகவான் அதிசாரமாக மீனத்தில் அமர்கிறார். இது ஒரு சிறப்பு. சூரிய பகவான் சித்திர மாசம்னு சொன்னாக்கா, வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் மேஷ ராசியத்திலே உச்சம் பெற்றிருப்பார். அந்த சூரியனுக்கு 2:12 மிக அருகாமையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுவே இந்த வருடம் சுபத்துவமான வருடமாக அமையும் என்பதற்கு ஒரு ஆதாரம். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு நேயர்களே, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல வேண்டிய சுபகிரகம்னு எடுக்கும்போது குரு பகவான் மீன ராசியில் இருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மேஷம் மற்றும் துலாத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சனி பகவானை பொறுத்தவரையிலே வக்ரம், நிவர்த்தி மற்றும் இந்த காரணங்களாலே கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார். அதாவது மகரம் மற்றும் கும்பம், இந்த மாதிரி ஒரு டிரான்சிட்ல சனி பகவான் அமர்கிறார். அப்ப இந்த 4 கிரகங்கள், மீனத்தில் குரு, மேஷத்தில் ராகு, துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, ஆனாலுமே கூட கும்பசனியாக நம்ம அவரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த 4 கிரகங்கள் தான் மெயின் ஒரு அடுத்த இந்த வருஷத்துக்கான பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறது. ஸோ இந்த சுபகிருத் வருடம் உங்களுடைய வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் தர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு வாருங்கள் நண்பர்களே, உங்க ராசிக்கான பலனை பார்த்து விடுவோமாக. அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பானதாகவே இருக்கும். ஏன்னா நல்ல பொசிஷன்ல கேந்திர ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அதோட கூட 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, அதாவது லாபஸ்தானத்துல 5-11 இருக்கக்கூடிய ராகு கேது அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா மிதுனத்தை பொறுத்தவரையில் 5வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது, அதே சமயத்தில் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான். மிதுன ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் என்று நாம் சொல்லலாம். இது என்னன்னா, தாய் வீட்டிலேருந்து ஒரு சொத்து வரணும், தாய் வீட்டிலேருந்து உங்களுக்கு ரெண்டு மாமா கொடுக்கணும், அவர் அத்தை கொடுக்கணும், இல்லை வந்து அத்தை கையெழுத்து போடணும், இல்லை பெண்கள் வந்து கையெழுத்து போட வேண்டியது இருக்கு, இல்லை பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து வர வேண்டிய சொத்து பத்துகள், அண்ணன் தம்பிகள் மூலியமா வர வேண்டிய சொத்து பத்துகள், இதில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதெல்லாம் தடைகள் விலகுவதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிபாடுகள் செய்ய வேண்டும். அது உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த 5வது வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் குடும்ப பிரச்சனைகள், குடும்ப சொத்துகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கலகம் பிறக்கும். ஆனா கலகம் பிறந்தாதான் அது நன்மை பிறக்கும். இது யாரா போய் கேட்கறது, நீ கேளு நீ கேளு நீ கேளுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அப்ப யாராவது ஒருத்தர் போய் அதை கேட்டாதான், கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும். அப்போ ஒரு கலகம் பிறந்து அதன் மூலமாக நன்மை பிறக்கதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்கள். அதே போலதான் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது, பூர்வீக உறவுகள் சம்பந்தப்பட்டது, பெற்றோர்கள் உறவுகள் சம்பந்தப்பட்டது, சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவை எல்லாமே கூட நீண்ட நாள் பிரச்சனைகள். 50 வருஷமாது, 20 வருஷமாது, 30 வருஷமாது, இதுக்கெல்லாம் சொல்யூஷனே இன்னும் கிடைக்கல. அதுக்கெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்தாரே, கேது ஏதோ பிரச்சனை பண்ணா நினைச்சக்கூடாது. அந்த கேது கலகத்தை உண்டு பண்ணி நீண்ட நாட்களாக முடியாமல் இருக்கிற பிரச்சனையை உங்களுக்கு முடிச்சு தரப்போகிறார் மிதுன ராசி நேயர்களே.
அப்போ இதுவரலும் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிக்க போகிறீர்கள் அப்படின்ட்டு தான் நம்ம பாசிட்டிவாக தான் அதை கொண்டு போகணும். எனக்கு பிரச்சனை வருது, எனக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்றதை விட இத்தனை நாள் பிரச்சனையே எங்கள் அப்பாவால் முடியாது, எங்கள் தாத்தாவால் முடியாதுதான், நான் முடிச்சிட்டேன், என் பையன் முடிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் உங்களுக்கு கிடைக்கும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. இது வெறும் ஃபேமிலி செக்ஷன் மட்டும் கிடையாதுங்க, ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. இதையே எடுத்து அப்படியே சொசைட்டிக்கு போடுங்க, இதையே எடுத்து அப்படியே கம்பெனிக்கு போடுங்க, இதையே எடுத்து பிஸ்னஸ்க்கு போடுங்க, இதையே எடுத்து ஜாபுக்கு போடுங்க, இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்க, அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான வெற்றி உறுதியானதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போ ஜெயிக்க போகிறது உறுதி, ஆனால் அதுக்கான முயற்சிகள், அதுக்கான போராட்டங்கள், அதை எப்படி செய்ய போகிறீங்க, அதுக்கு எந்த தெய்வத்துடைய துணை வேணும், எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அது என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் நீங்கள் சேர்த்துக்கணும், அதுக்கு என்ன அதுக்கான ரத்தனங்கள் எப்படி சேர்த்துக்கலாம், அல்லது பிராயசித்தங்கள் எப்படி செய்யலாம், தீபம் போடலாமா, இல்லை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, என்ன மாதிரியான ரெமெடி நீங்கள் எடுத்துக்கணும், அதை தெரிந்து செயல்படுவீர்களே. ஆனால் அதுக்கு என்ன முக்கியம், உங்களுடைய பிறப்பு சாதகம், உங்கள் பர்த் சார்ட். ஸோ அதை பர்த் சார்ட்டையும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சப்போர்ட் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டு மிதுன ராசியை பொறுத்தவரையிலே நினைத்ததை சாதிக்கக்கூடிய வருடமாக அமைய போகிறது. இந்த வருஷம் எப்படி வெயில் அதிகமாக இருக்கும், ட்ரையான காலங்கள் தான் அதிகமானதாக, உஷ்ணமான காலங்கள் அதிகமானதாக இருக்கும், குளிர்காலங்கள் குறைவானதாக இருக்கும். அதே போல தான் போராட்ட காலங்கள் அதிகமானதாக இருக்கும், மகிழ்ச்சி குறைவானதாகவே இருக்கும். ஆனாலும் அந்த போராட்டத்தின் மூலமாக மிதுன ராசி நண்பர்கள் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை, ஜெயிக்க முடியாத விஷயத்தை, மற்றவர்களால் செய்து காட்ட முடியாத ஒரு விஷயத்தை செய்து காட்டக்கூடிய வல்லமை பொருந்தவர்களாக மிதுன ராசி நண்பர்கள் அமைய இருக்கிறார்கள். இது தொழிலுக்கும் பொருந்தும், இதேதான் பிசினஸ்க்கும். பிசினஸை பொறுத்தவரையில் தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், உங்களுக்கு கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக மிதுன ராசி கடன் தான், ஏமாந்துட்டு இருந்திருப்பாங்க பணத்தை கொடுத்துட்டு, அங்கே 50 லட்சம் நிற்குது, இங்கே 10 கோடி நிற்குது, இங்கே 50 கோடி நிற்குது சார், வரவே இல்லை, எனக்கு வந்து சேர வேண்டிய பணம் எனக்கு வரல. ஸோ அதெல்லாம் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மிதுன ராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும். லாபம் கிடைக்கிறதுக்கு வேணா லாபஸ்தானம் ராகு, லாபம் அதிகரிக்கும், பல மடங்கு அதிகரிக்கும். 10 ரூபா உங்களுக்கு கொடுக்கணும்னா அவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதை 100 ரூபாயை கொடுக்கறதுக்கு சான்சஸ் உண்டு. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், உடல் ஆரோக்கியம், ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேனாலும் அவெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பசங்களுடைய படிப்பு ரொம்ப முக்கியம், கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தடைகள் ஏற்படும், அதனால கொஞ்சம் அதனால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல மனசில் இருக்கக்கூடிய பயம், மன கஷ்டங்கள், ஆரோக்கிய குறைவுகள், கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, மனசு கவலையாகவே இருக்கிறது, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு, பிபி சம்மந்தப்பட்டதெல்லாம் குறையும், நிம்மதி அதிகரிக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும். மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், மாந்திரிக தோஷங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. எத்தனையோ கணவன் மனைவி நம்ம இடத்துல வந்து பிரிந்த கணவன் மனைவி இன்னைக்கு சேர்ந்து வாழ்கிறாங்க, எத்தனையோ பசங்க வீட்டோட்டு வெளியில் போல பசங்க அந்த மந்திர மாந்தி வசியம் அந்த பாட தோஷங்களால் ஏற்பட்ட பசங்க இன்னைக்கு திரும்பவும் வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவோட சேர்ந்து இருக்காங்க, குடும்ப கௌரவம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இது எப்படி பார்த்தாலும் நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட அதுக்கு துல்லியமான பலன்களை, ரெமெடியை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே போல நோட்டிபிகேஷன் பட்டன்ஸை பிரஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா உலகம் முழுவதும் எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் ரொம்ப கைராசியான முறையில் செய்து தரப்படும், அதே போல திருமண வைபவங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சுதர்சன ஹோமம், இப்படி எல்லா வித ஆயுஷ் ஹோமங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லா விதமான மங்கள விசேஷங்களும் மிக அதி அற்புதமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். சுவாமி திருக்கல்யாணங்கள் வேர்ல்டு வைடு, தேவையில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு